ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் ஒன்றியத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர்களை பணி மாறுதல் பண்ணியிருக்காங்க. அது குறித்த அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை கடிதம் நமக்கு கையில் கிடைத்திருக்குது. அதான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இது எப்படி மாற்றம் நடைபெற்றது, எப்படி மாற்றம் செய்ய வைக்கலாம், அதுக்கான ஆலோசனைகளை இந்த காணொலியில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இண்ட கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மத்திய கந்திய தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளைப்பு, டெக்கடிகள், கிராம சபை திட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். நம்முடைய சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு மாசமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துல பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஐ மூலமா பெற்று தொடர்ந்து பதிவிட்டு வரோம். அப்படி பெற்றது மட்டும் இல்லாமல் அவர்களை எப்படி எந்த அரசாணையை பயன்படுத்தி பணி மாறுதல் செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டு அதுக்கான மாடல் மனுவும் நம்ம வெளியிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா, சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துல 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை பணி மாறுதல் செய்யறதுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர் நம்ம கையில கிடைச்சிருக்கு. சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துல நம்ம ஆர்டிஐல பதில் கேட்டப்போ அவங்க வந்து பதில் எல்லாமே தர மறுத்தாங்க. அதாவது காசு கேட்டுங்க தர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணி செகண்ட் அப்பீல் பண்ணி சென்னை டைரக்டர் வந்து இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இருந்த போதிலும் அவங்க தர மறுத்தாங்க. ஆனால் நம்ம மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். மாவட்டம் வாரியாக இது வரைக்கும் பதில் தந்த எல்லா மாவட்டங்களுக்குமே நம்ம இந்த இவங்களெல்லாம் பணி மாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டரும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் சேலம் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலர்களை பணி மாறுதல் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, நம்ம என்னெல்லாம் அரசாணை சொன்னோம், ஆனா அவங்க என்ன மென்ஷன் பண்ணி பணி மாறுதல் பண்ணிருக்காங்க அதை ரீட் பண்றேன். ஒரு பணி அமைப்பு, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி செயலர்களை நிர்வாக நலன் கருதி பணியிட மாறுதல் வழங்கி உத்தரவிடப்படுகிறது. அரசாணை எண் 113 ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை 4/13/2020 மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு சேலம் அவர்களின் தொலைபேசி அறிவுரை. இவங்க லெட்டர் கூட அனுப்பல, அவங்க வந்து ஜஸ்ட் போன்ல தான் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடியே வீடியோவும் டிரான்ஸ்ஃபர் அனுப்பிட்டாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சிகளில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊராட்சி செயலர்களை நிர்வாக நலன் கருதி கீழ்கண்டுள்ளவாறு இவ்வட்டாரத்துக்குள் பணியிட மாறுதல் வழங்கி உத்தரவிடப்படுகிறது. மொத்தம் சேலம் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவங்க 17 பேர். அந்த 17 பேரும் இப்ப இந்த ஊராட்சியிலிருந்து இந்த ஊராட்சிக்கு போயிருக்காங்க, அப்படி வேற வேற ஊராட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இதுல சொந்த ஊருக்கே யாரையும் மாத்திருக்காங்களா இல்லையாங்கிறது இன்னும் நமக்கு முழுமையா தகவல் தெரியல. அது நம்ம ஆர்டிஐல பதில் கேட்டிருக்கோம். பதில வந்து கண்டிப்பா ஆத்தூர் ஒன்றியத்திலிருந்து பதில் கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல கண்டிப்பா அந்த காணொலி பதிவிடப்படும். மேற்காணும் பணியாளர்களை மாற்று நபரை எதிர்நோக்காமல் உடனடியாக பணியிலிருந்து விடுவித்து புதிய பணியிடத்தில் சேர்ந்து கொண்டமைக்கான பணியேற்பு அறிக்கை மற்றும் பொறுப்புகளை பெற்றுக்கொண்டமை ஒப்படைத்தமைக்கான சான்றுகளை இவ்வலுவலகத்தில் நேரில் சமர்ப்பிக்க இதன் மூலம் உத்தரவிடப்படுகிறது. பெறுதல் நகல் சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி ஒன்றியம் ஆத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்ச்சி பிரிவு சேலம் அவர்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சேலம் அவர்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் ஊராட்சிகள் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் தணிக்கை செயலர் மாவட்ட ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊரக வளர்ச்சி அனைத்து மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி ஒன்றியம் உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு. இதே போல உங்க ஒன்றியத்திலேயோ இல்லை உங்க மாவட்டத்திலேயோ யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப சமீபத்தில் இது வந்து இன்னைக்கு தேதி தான் 14/6/2024 இப்படி ஏதாவது உங்களுக்கு லெட்டர் எதுவும் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனல்ல கண்டிப்பாக அது ஒரு காணொலியா பதிவிடப்படும். இந்த தகவலை சேலம் சார்ந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஆத்தூர் ஒன்றியத்துக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம்ம வந்து ஒரு முயற்சியாக தமிழ்நாடு ஃபுல்லாக டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம் மாறுதல் பண்ணுறதுக்கு.
முதல் வெற்றின்னு சொல்லலாம். இதே போல உங்க ஒன்றியங்களையும் கண்டிப்பா மாத்துவாங்க, மூவ் பண்ணுங்க, முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க, முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாத்துவாங்க. அப்படி மாற்றி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.